अतिकल्पितकल्पोऽयं प्रत्यक्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयादस्मदिष्ठार्थसिद्धये पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி 2023 குரு மங்களகாரகன் சுபகாரகன் ஏப்ரல் 22 தேதி காத்தால 4:24 இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து மேஷ ராசின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 1 வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ காலபுருஷனுக்கு 1 வீடுன்னு சொன்னால் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி செய்யக்கூடிய இந்த ஒரு குரு பகவானால் உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு ராசிக்குமான பலன்களை, குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் தான். இது பொது பலன்கள். இது உங்கள் சுய ஜாதகங்களில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். எப்படி? உங்கள் சுய ஜாதகத்தில் ஒருவேளை மேஷ ராசியில் எந்த கிரகம் இருந்ததோ அந்த கிரகத்திற்கு உட்படக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அதை உங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த சேனலை முதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கோன்னு சொல்லுவோம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது? 2023 ஏப்ரல் மாதம் 22 காலை 4:24 மேஷராசிக்கு குரு பயிற்சி அடையப்படுறார். ஸோ குரு பெயர்ச்சி முதல் நட்சத்திரமாகி அஸ்வினி நட்சத்திரத்தில் என்டர் ஆவார். துலாம் ராசிக்கு என்ன கதி, துலாம் லக்னத்திற்கு என்ன பாடுபட போகிறீங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை நிறையா பேருக்கு ஓடிட்டுருக்கோம். ஏன்னா நிறைய இடங்களில் இந்த பேசிக் அஸ்ட்ராலஜி கற்றுன்ட்ருக்குறோம். சொல்கிறது வந்து அது சுக்கரனுடைய ஸ்தலம், சுக்கரனுடைய வீடு, குரு நல்லது பண்ண மாட்டார், குரு கொடுமையை தான் கொடுப்பார் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது. இது ரொம்ப 19 பிறகு சொல்லக்கூடிய ஒரு பலன். இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களுடைய பலன்களை தப்பாக நினைக்க வேண்டாம். 7 இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்திற்கு குரு ராகுவுடைய சஞ்சாரம் ஏற்படுறது. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மனிதராக மாறப்போகிறீங்க. மிகப்பெரிய மனிதரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வேலைகளில் ஒரு அகலக்கால் வைக்க போகிறீங்க. தைரியமாக வைங்க, அக்டோபருக்கு அப்புறம் ஜெயிச்சிடும். அது வரைக்கும் போராடுற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் நிறைந்திருக்கும்னு சொல்லலாம். வாழ்க்கை துடையுடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும். அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி நடக்கும் பட்சத்தில் அது வந்து வீட்டில் ஏதோ ஒருத்தர் பெரியவங்களுக்கு பிரச்சனை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பண்ணுற கல்யாணமே ஒரு கலப்பு திருமணமாக லவ் மேரேஜாக இருக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அக்டோபருக்கு அப்புறம் நடக்கிறதா இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். 2 குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் 7 இடத்துல குருவுடைய சஞ்சாரம் ஏற்படும் தன்னுடைய பார்வை பலம் பார்த்திங்கன்னா செம்மையாக சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ப திரிகோணம் சொல்லக்கூடிய 1, 3, 7, 11 கூடிய பாவகங்களை செயல்படுத்தும். ஆட்டோமேட்டிக்காக மனசில் சந்தோஷம், திருப்தி, ஏற்றம், அனுகூலம், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் எல்லாமே செட் ஆகும். வீடு விற்கிறது, விற்கிற விஷயங்கள் எல்லாமே செட் ஆகும். உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பெண்டிங் இருக்கோ இதெல்லாம் எனக்கு நடக்கலை, அதாவது எனக்கு கல்யாணம் ஆகலும் ஆகலை, குழந்தை பிறக்கணும் பிறக்கலை, உடம்பு பாதிப்பு இருக்குது சரியாகலை, வீட்டில் பெரியவங்களுக்கு பாதிப்பு இருக்குது சரியாகலை, எப்பவுமே யாருமே என்னை கௌரவப்படுத்த மாட்டேங்கிறாங்க நடக்கலை அப்படிங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகிடும். ஃபஸ்ட்டு விஷயம். 2, 5 பாவகத்துக்கு 7 பாவம்னா அடுத்த பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய பாவம். அதனால் என்னென்னா லைஃப்பில் வந்து ஒரு போராட்டம்ங்கிறது இனிமேல் இருக்காது. முதல் விஷயம், துலாம் ராசியில் பெறக்கூடிய பெண்களுக்கு அபாரமான தைரியம், தன்னம்பிக்கை தானாக வரும். அருமையான காலகட்டங்களில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லலாம். நிறைய மக்கள் தொடர்பு ஏற்படும். நல்ல மனுஷாருடைய தொடர்பு அக்டோபருக்கு அப்புறம் ஏற்படும். அது வரைக்கும் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய மனிதர்களாக இருக்கலாம், லைட்டாக தர்மத்துக்கு மீறிய ஆட்களாக கூட இருக்கலாம். ஆனால் லைஃப்பில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மேக்குள்ள நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய மக்களை வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுடைய ஆதரவை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். மூத்தவங்க மூலியமாக நல்லா நடக்கும்,
பெரியவங்க மூலியமா நல்லது நடக்கும், சகோதர சகோதரிகள் மூலியமா நிறைய நல்லது நடக்கும். தெய்வ அனுகூலம் பிராப்தம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கப்படுறது. நீங்க பண்ண வேண்டியது என்ன, மூன்று நட்சத்திரக்காரர்களும், அதாவது சுவாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரமா இருந்தாலும் சரி, திருச்சி டு கரூர் போற வகையில சிந்தலவாடி அப்படிங்கக்கூடிய ஒரு குட்டி கிராமம் இருக்கிறது. அப்ராக்சிமேட்டா 850 வருடங்களுக்கு முன்னாடி பிரதிஷ்டை செய்த ஆஞ்சநேயருடைய சந்நிதி உண்டு, நரசிம்மர் யோக நரசிம்மருடைய சந்நிதி உண்டு. வியாசராஜனால் அந்த ஒரு ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமுஷ்ணம் அரியாச்சார் அப்படிங்கிறவர் அந்த நரசிம்மரை வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்கார். அந்த நரசிம்மருடைய பெரிய ஒரு அனுகிரகம் என்னன்னா, யாருக்கெல்லாம் வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ, வாழ்க்கை துணை மூலியமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கோ, வாழ்க்கை துணையே கிடையாதுன்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பிராப்தம் இல்லை, கடனில் மூழ்கி இருக்கேன், உடம்பு பாதிப்பு, இந்த மாதிரி பலவிதமான செக்ஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த இடத்துல நீங்கள் போய் ஒரு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கோ, திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கோ, சதய நட்சத்திரத்தை அன்னைக்கோ நீங்கள் போய் அவங்க அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பசு நெய்யும் உங்களால் ஆனால் தான தர்மங்களும் பண்ணுறச்சு உண்மையான சந்தோஷம், உண்மையான திருப்தி, பயங்கரமான சேஞ்ச் ஓவர் அக்டோபருக்கு அப்புறம் நடக்கும். யூ வில் டெஃபினெட்லி நாட் பிலீவ் திஸ், இட் வில் ஹேப்பன். அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கிறது. அருமையான நற்பலன்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னு சொல்லலாம், அது கண்டிப்பாக நடந்தேறும்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி உங்களுக்கு அனுகிரக பிரசாதம் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோண குண்வந்தோ ததாஸ்திரன்றி.